இலங்கையின் முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் தகைசார் ஓய்வு நிலை பேசார் பேராசிரியர் சிவத்தம்பி மரணமாகிவிட்டார். அவரது மரணம் தமிழ் பேசும் உலகின் ஒரு பேரிழப்பென்று கருதப்படுகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மிகவும் அறியப்பட்ட அறிஞராகவும் எழுத்தாளராகவும் இருக்கின்ற நீங்கள் சிவத்தம்பியினுடைய மரணம் குறித்த பகிர்வுகளை எவ்வாறு பதிகின்றீர்கள்? சிவத்தம்பி தமிழகத்தில் அனைத்து இலக்கியவாதிகள் மத்தியிலையும், குறிப்பாக இலக்கிய ஆய்வாளர்கள் மத்தியில் பெரும் மரியாதைக்குரியவராக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக விளங்கியவர். கைலாசபதிக்கு அடுத்தபடி தமிழிலக்கிய ஆய்வில் மார்க்சியத்தை மேலும் வளர்த்து செல்வதில் சிவத்தம்பி முதல்வராக முன்னின்றவராக இருந்தார். சிவத்தம்பி அவர்களை நான் பலமுறை சந்தித்திருக்கின்றேன். அவருக்கு என் மீது மிகுந்த பேரன்பு உண்டு. எனக்கு அவரிடத்தில் மரியாதை இருப்பதைப் போல அவர் மிகுந்த பேரன்போடு என்னிடத்தில் பேசுவார், பழகுவார். அவரை ஒருமுறை சந்தித்த பொழுது எனக்கு ரொம்ப வியப்பு தரக்கூடிய முறையில் ஒரு செய்தி ஒன்றை சொன்னார். கோவை வட்டாரத்தில் என்ன அப்படி ஒரு புதிய மார்க்சியத்தை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள், நான் நேரில் வந்து அதை அறிந்தாக வேண்டும் என்று அவர் ரொம்ப வியப்போடு சொன்னார். அவர் கோவை வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இருந்த நாங்கள் 67-78 புதிய தலைமுறை என்று ஒரு இதழ் நடத்தினோம். மார்க்சிய தத்துவ இதழ் ஒன்று நடத்தினோம். அதில்தான் முதல் முறையாக தமிழகத்திலேயே ரஷ்ய மார்க்சியத்தை ஒதுக்கிவிட்டு மாபோவினுடைய மார்க்சியத்தை நாங்கள் பயன்படுத்தினோம். எஸ் என் நாகராஜன், எஸ் வி ராஜதுரை, புலவர் ஆதி இவர்களோடு நானும் அந்த புதிய தலைமுறையில் முற்றிலும் புதிய ஒரு வகையான மார்க்சிய நெறியை முன்வைத்தோம். மாபோ சார்ந்த மார்க்சிய நெறி அது. அந்த வகையில் இலக்கிய திறனாய்வு செய்தோம், சிறுகதைகள் எழுதினோம். ரமணன் ரபேல தத்துவ கட்டுரைகளை எஸ் என் நாகராஜன் எழுதினார். எஸ் விஆரும் அதில் மிகச்சிறந்த முறையில் செய்தார். பெரும்பாலும் அந்த இதழை அவர் பார்த்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். கைலாசபதி அந்த இதழ் பற்றி என்னிடத்தில் பேசியிருக்கிறார். அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாவோனுடைய மார்க்சியம் மட்டுமல்ல, மார்க்சியத்தில் உங்களுக்கு அடிக்கட்டுமானம் மேற்கட்டு என்று சொல்லுவார்கள். அடிக்கட்டுமானத்திற்கு எப்பொழுது முதன்மை தருவதுங்கிறது ஒரு மரபான மார்க்சியம். ஆனால் மாவோயை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சக்திகளை காட்டிலும் உற்பத்தி உறவுகளுக்கு அவர் முதன்மை தருகின்றார். வகையினத்தை காட்டிலும் நட்பு, வகைப்பட்ட முரண்பாட்டுக்கு, வகை முரண்பாட்டை காட்டிலும் நட்பு முரண்பாட்டுக்கு கூடுதலான முக்கியத்துவம் தருகின்றார். அதே மாதிரி கலாச்சாரம் முதலியவற்றுக்கெல்லாம் மாவோ முக்கியத்துவம் தருகிறார். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்ன எங்களுக்கு இயல்பாகவே இந்த போக்கில் ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்பட்டது. தமிழக சூழல்ல நாங்கள் வேறுபிடித்தவர்கள், நாங்கள் அனைவருமே. நாங்கள் இதோ ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மார்க்சியத்து மேலே எங்களுக்கு அதிக கூடுதலான பற்று கிடையாது. கட்சிக்காரர்கள் மார்க்சியத்தை எந்த அளவுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்களோ, அரசியல் படுத்தி வைத்திருக்கின்றார்களோ எங்களுக்கு உடன்பாடு அல்ல. மார்க்சியத்துக்கு ஒரு அரசியல் உண்டு, பொருளியல் உண்டு. அதே போல மார்க்சியத்திற்கு கலாச்சாரம் பற்றியும் இலக்கியம் பற்றியும் வளமான கருத்துக்கள் உண்டு, கருத்து நிலைப்பாடுகள் உண்டு. இவற்றுக்கு நாங்கள் அழுத்தம் தருகின்றோம். தமிழ்நாட்டு கலாச்சார சூழல், தமிழ்நாட்டு அதே மாதிரி சமயத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி மார்க்சியருடைய அணுகுமுறை எங்களுக்கு உடன்பாடு அல்ல. இந்த வகையில தான் நாங்கள் வித்தியாசப்பட்டிருந்தோம். இலக்கியவாதிகளாக இருந்தோம், அரசியலை பேசினோம், தமிழ்நாட்டு சூழலுக்கு முதன்மை தந்தோம், நல்ல இலக்கிய திறனாய்வில் ஈடுபட்டோம். மார்க்சியத்தினுடைய மெய்யியல் போக்குக்கு அழுத்தம் கொடுத்தோம். இது அவர் கவனித்திருக்கிறார். கவனித்து விட்டு என்ன ஒரு நல்ல மார்க்சியத்தில் ஒரு வளமான ஒரு மார்க்சியத்தில் நீங்கள் கடைபிடிக்கின்றீர்கள், கோவைக்கு வந்தால்
இந்த வேர்கள் எங்கு இருக்கின்றன, எப்படி இருந்தன என்று நான் அறிய வேண்டும் என்று விரும்பினார். அந்த வகையில ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்சியத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம். சிவத்தம்பி கோவைக்கு 2 முறை வந்திருக்கின்றார். அந்த சமயத்துல இந்த இந்த பழைய நினைவு அவருக்கு உண்டா இல்லையோ தெரியவில்லை. நானும் அதை பத்தி அவர் இடத்துல பெரிய அளவுக்கு நான் பேசல. இருந்தாலும் கூட அவரது மார்க்சிய ஆய்வு முறைங்கிறது எங்களை பெரிய அளவுக்கு கவர்ந்தது. 88 வாக்குல சென்னையில ஒரு கருத்தரங்கு, வேர்கள் என்ற அமைப்பு ஏற்படுத்திய கருத்தரங்குன்னு நினைக்கிறேன், தமிழ் சிறுகதைகளை பத்தி ஒரு கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த கருத்தரங்குல சிவத்தம்பி அவர்கள் உரையாற்றினார். ஏன் அவர் உரையாற்றியதுல முக்கியமா இன்று எனக்கு நினைவிருக்கிற ஒன்று என்னவென்று சொன்னார், ஒரு காலத்தில் நாங்கள் மார்க்சியத்தினுடைய அரசியலுக்கும் பொருளியலுக்கும் அழுத்தம் கொடுத்து கலாச்சாரம் இலக்கியம் முதலியவற்றுக்கு நாங்கள் அழுத்தத்தை குறைவாகவே கொடுத்தோம். அதனால மௌனி போன்றவர்கள் எங்களால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது எங்களுக்கு அந்த அழுத்தம் சற்று குறைவாக இருக்கின்றது. இப்பொழுது மௌனி போன்றவங்களுடைய படைப்பு திறனை எங்களால ஏற்றுக்கொள்ள முடிகின்றது என்று சொன்னார். இது ஒரு ஒரு வகையில பாத்தீங்கன்னா சிவத்தம்பி அவர்களிடத்துல ஏற்பட்ட ஒரு ஒரு புதிய வகையான ஒரு அணுகுமுறை என்று நினைக்கின்றேன். இத பின்னால பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய ஆய்வு முதலியவற்றில இந்த போக்கை கூடுதலாகவே என்னால பார்க்க முடிஞ்சது. இன்னொன்று என்னுடைய நினைவுல இருந்து ஒன்றை நான் சொல்ல முடியும். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய 50வது ஆண்டு நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு சிவத்தம்பி அவர்கள் வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியின் போது சிவத்தம்பி அவர்களிடத்துல அவருடைய அறையில அன்னபூர்ண அறையில அவர் தங்கியிருந்தார். அவரோடு நான் நெருக்கமான முறையில பேசிக் கொண்டிருந்து விட்டு நான் புறப்படுகின்ற சமயத்துல ஞானி ஒரு நிமிடம் உட்காருங்கள் என்று சொன்னார். ஐயா என்ன காரணம் என்று கேட்டேன். ஞானி, நீங்கள் ஒருவர் மட்டும்தான் தமிழ் மரபோடு மார்க்சியத்தை இணைத்து பேசுகிறீர்கள். இந்த உங்களுடைய அணுகுமுறை என்பது மிகச் சிறப்பான ஒரு அணுகுமுறை. தயவு செய்து நீங்கள் குறைந்த அளவுக்கு ஒரு 20 கட்டுரைகளையாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க செய்து நீங்கள் வெளியிட வேண்டும் என்றார் அவர். எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. அந்த ஆய் என்னுடைய கட்டுரைகளுக்கு அவ்வளவு என்ன பெரிய முக்கியத்துவம் என்று கேட்டேன். நான், நீங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு தொகுப்பை வெளியிடுங்கள், பின்னால மேற்கத்தியர் உங்களை தேடி வருவார்கள் என்று அவராக சொன்னார். அப்புறம் முயற்சி மேற்கொண்டேன். அந்த முயற்சியானது முற்று பெறவில்லை. அது ஒரு வகையில பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய மார்க்சியத்துல என்னுடைய கட்சி வட்டாரத்திலிருந்து என்னுடைய மார்க்சியம் இலக்கிய ஆய்வு நெறி முதலீடுகள் எல்லாம் மிக வித்தியாசமான ஒரு போக்கு அது. தொல்காப்பியம் பற்றி ஆய்வுல ஒரு சமயம் அவர் தன்னுடைய புத்தகத்திலேயே குறிப்பிட்டார், ஞானி இதை பற்றி என்ன சொல்வார் என்று அறிய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு தொல்காப்பியம் பற்றி ஒரு கூடுதலான ஒரு அக்கறை எனக்கு உண்டு. சொல்ல போனா பல 2-3 முறை சிவத்தம்பி அவர்களுடன் உரையாடிய பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சென்னையில ஒரு முறை விரிவான முறையில உரையாடினேன். அப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் அவருடைய கருத்து என்னுடைய கருத்தும் பெரும்பாலும் இணைகோடுகளில் சென்று கொண்டிருந்தன, இணையாக ஒருவருக்கொருவர் இணையாக சென்று கொண்டிருந்தன. எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன் என்று சொன்ன அவரை பொறுத்த வரைக்கும் உலக அளவுக்கு சென்று வரக்கூடிய ஒரு பேரறிஞர் அவர். எனக்கு அத்தகைய ஒரு உலக அளவுக்கு சென்று வரக்கூடிய அனுபவம் இல்லை. இருந்த பொழுதிலும் கூட அந்த மாதிரி ஒரு ஒத்த கருத்து எங்களுக்கு இருந்தது. ஒரு சமயம் அவரிடத்தில் நான் சொன்னேன், சென்னையில உரையாடலும் போதுதான், தமிழ் இலக்கியத்துல எல்லாம் கம்பராமாயணத்தை தான் பேர் இலக்கியம் என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய கருத்து அப்படி அல்ல. புறநானூறு மட்டும்தான் தமிழ்ல மிகச்சிறந்த ஒரு பேர் இலக்கியம். தமிழினுடைய பேர் இலக்கியம் என்று சொன்னால் முதல்ல புறநானூற்றை தான் வைக்க வேண்டும் என்று சொன்னேன். அவருக்கு ரொம்ப வியப்பான முறையிலாக இருந்து ஏற்றுக்கொண்டார் அவர். அவருக்கு அதே போன்ற ஒத்த கருத்து நிலவியது. இப்ப நான் கோவை அனுபவத்தை நான் சொன்னேன். இந்த இன்னும் கடைசியாக என்னுடைய ஒரு அனுபவத்தையும் நான் சொல்ல வேணும். கடைசினா கோவையில உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டு அவர் வருவார் என்பதை போல வருவாரா இல்லையா என்கின்ற எங்களுக்கு பெரிய அளவுக்கு ஐயம் இருந்தது. கடைசியில் அவர் வந்திருந்தார்.